ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அர்ச்சனா ஜஸ்விகா மீடியா. அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து ஒரு ரெமெடி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருக்கு சிஸ்டர், இதை யூஸ் பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க வீடியோவை போஸ்ட் பண்ணுங்க. சிஸ்டர், நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த ரெமெடி வந்து நான் வந்து ஒரு வருஷம் முன்னாடியே நான் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். முடிஞ்ச அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் இன்னைக்கு அதே சேம் ரெமெடி வச்சுதான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த ரெமெடி. அண்ட் மெயினா பாத்தீங்க அப்படின்னா, என் ஃபேஸஸ் ஒயிட்டர் பண்ணதுக்கு கசகசா அந்த ஃபேஸ் பேக்கும், பிளஸ் வந்து இன்னைக்கு சொல்ல போற ஃபேஸ் பேக்கும் ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஃபேஸ் பேக்கை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் ஸ்பெஷலா அந்த ஃபேஸ் பேக்கை இப்போ இந்த டைம்ல வந்து ஞாபகப்படுத்தின அந்த சிஸ்டருக்கு ரொம்பவே நன்றி. ஏன்னா வந்து அதை நான் ஷேர் பண்ணேன், பட் அந்த அளவுக்கு அந்த வீடியோ ரீச் ஆச்சான்னு தெரியல. பட் வந்து அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப எஃபெக்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். சோ இந்த டைம்ல அவங்க வந்து சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்து இன்னைக்கு அந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ பாக்கிறது மாதிரி, வீடியோக்குள்ள போறது மாதிரி, நீங்க ஜஸ்விகா மீடியாவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சோ அது உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் நான் இப்பெல்லாம் வீடியோ சப்ளை பண்றேன், அப்பலாம் வீடியோ தவறாம பாக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப அந்த ரெமெடி பண்றதுக்கு நமக்கு ரெண்டு பொருள் தான் தேவை. சோ அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், ஹாஃப் லெமன் எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து எல்லாருமே இந்த ரெமெடி யூஸ் பண்ணலாம். சோ ஹாஃப் லெமனை இந்த மாதிரி நான் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் ஜூஸ் வந்து அரை லெமன் ஜூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இது கூட என்ன பொருள் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, முட்டையோட வெள்ளக்கரு தான். சோ நீங்க வந்து வெள்ளக்கரு மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த முட்டையோட வெள்ளக்கரும் ப்ளஸ் வந்து இந்த லெமன் ஜூஸும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு பேன் வச்சுக்கிறேன். அந்த பேனில் நம்ம நல்லா பீட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ வந்து அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம நல்லா வந்து கிண்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒயிட் கலர்ல ஃபார்ம் ஆகும், ஒரு நல்ல கிரீம் மாதிரி. சோ நீங்களே பார்க்கும்போது தெரியும் பாருங்க, அப்படியே ஒயிட்டா ஃபார்ம் ஆகுதா. சோ அந்த மாதிரி நல்லா வந்து ஒரு மாதிரி இந்த தயிர் திரிஞ்சு போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வருங்க. நல்லா அப்படியே தயிர் இப்படி திரிஞ்சு இல்ல, பால் திரிஞ்சு போனா எப்படி கொல கொலன்னு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இது நல்லா வந்து கெட்டி ஆகணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, அந்த லெமன் ஜூஸ் வந்து தண்ணியா இருந்தது இந்த மாதிரி நல்ல ஒரு கிரீம் கன்சிஸ்டன்சில அந்த லெமன் ஜூஸும் முட்டையோட வெள்ளக்கரும் வந்துடும். சோ நல்லா இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்மூத் ஆக்கிக்கோங்க. இப்ப இது பாருங்க, நல்லா மார்க்கெட்ல விக்கிற கிரீம் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. இது ஒரு பவுல நம்ம வந்து மாத்திக்கலாம். சோ உங்களுக்கு வந்து நீங்க வந்து இன்னொரு விஷயம், இதை வந்து ரெகுலரா வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணணும். நீங்க ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜ்ல யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க ரெகுலரா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து இப்ப எப்படி அப்ளை பண்ணணும், எப்ப அப்ளை பண்ணணும்னு காட்டுறேன். சோ இப்போ வந்து நான் வந்து ஃபேஸ வந்து நார்மலா வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். சோ இந்த கிரீமை வந்து நல்லா இந்த மாதிரி வந்து அப்படியே ஸ்பூனை வச்சு அப்படியே மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா அப்பதான் வந்து அங்கங்க திரண்டு போயிருக்கும்ல. சோ அதனால இப்போ வந்து நான் அந்த கிரீமை வந்து என் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிறேன். நல்ல அப்படியே ஸ்மூத்தா இருக்குங்க. பிம்பிள்ஸ் இருந்தா யூஸ் பண்ணலாமான்னு கேப்பீங்க. பிம்பிள்ஸ் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து லெமன் வந்து அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வெறும் வந்து முட்டையோட வெள்ளக்கரு கூட காஃபி பவுடர் கூட ஆட் பண்ணி அப்ளை பண்ணலாம். அண்ட் பிம்பிள்ஸ் வந்து இருக்கிற இடத்த தவிர மற்ற இடத்துல அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க. தாராளமா அப்ளை பண்ணலாம். அண்ட் இதை வந்து நெக்லையும் கூட அப்ளை பண்ணலாம். நான் வந்து லைட்டா செயின் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் நெக்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்க ஸ்கின்னை நல்லா இன்ஸ்டண்டா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா சூப்பரா வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன்.
உங்க ஃபேஸ இன்ஸ்டா ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து நான் வந்து வீட்டில் இருக்கும்போது நல்லா பிரைட்டாக இருக்கேன் சிஸ்டர், வெளியே போனால் என்னோட ஃபேஸ் வந்து பிளாக் ஆகுது. ஸோ என்னோட பிரைட்னஸ் எப்போவுமே வந்து வெளியே போனாலும் அந்த பிரைட்னஸ் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹோம் ரெமெடிஸ்லாம் வந்து ரெகுலராக வந்து உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டன் ஆகும். அண்ட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை. நீங்கள் இன்கேஸ் விட்டுட்டா கூட உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்டும் வராது. அதுதான் மெயின் ஹோம் ரெமெடிஸில். ஸோ இப்போ நான் ரெண்டு கையிலையும் அப்ளை பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு பேக் மாதிரி போட்டுக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு பேக் மாதிரி போட்டுக்கிறேன். அண்ட் நெக்குக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நெக்கோட கலரை நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதாவது இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேஸு நெக்கெல்லாம் வந்து ஈவன் கலரில் இருக்கிறத நல்லா வந்து காட்டும். ஸோ வந்து நான் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது என்னோடய ஸ்கின்னு. நான் அப்ளை பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து ஒரு 10 minutes விட்டுறேன். இது அப்படியே வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ட்ரைனா ரொம்ப ட்ரை ஆகாது, லைட்டாக அப்படியே வந்து ட்ரை காஞ்சி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஒரு 10 minutes விட்டுட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோடய ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக என் ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டாக இருக்குது, நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களோட ஸ்கின்னு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ஸ்கின்னுக்கு நேச்சுரலாக ஒரு க்ளோ குடிக்கும். அண்ட் மெயினாக இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் போட்டதுக்கப்புறம் உங்கள் போர்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஐஸ் கியூப் எடுத்து நீங்கள் வந்து போர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐஸ் கியூப் எடுத்து இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. அதுவும் குக்கும்பர் ஐஸ் கியூப் இல்லை அப்படின்னா டொமேட்டோ அந்த பியூரி பொட்டேட்டோ பியூரி ஐஸ் கியூபாக இருந்தால் இன்னும் ரொம்ப சூப்பராக உங்கள் ஸ்கின்னை நல்லா வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து ரப் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் நல்லா க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் வந்து ஏதாவது அழுக்குப்பட்டால் கூட ஃபேஸ்க்குள்ளே வந்து இறங்காது. ஸோ நீங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ண அந்த ஃபேஸ் அந்த பேக் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகி உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னிங் பண்ணி கொடுக்கும். அண்ட் நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஐஸ் கியூப் வச்சு லிப்லேயும் வந்து மசாஜ் பண்ணுவேன். எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக லிப் வந்து பிங்க் ஆகிறதுக்கு ரொம்ப இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து டைரெக்டாக இந்த ஐஸ் கியூபை ஃபேஸில் அப்ளை பண்ணால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு டவலில் ஐஸ் கியூப் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். பட் அந்த மாதிரி எனக்கு அப்ளை பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்படியே ஃபுல்லாக அப்படியே அந்த ஐஸ் கியூபோட ஜில்னஸ் என்னோடய ஃபேஸில் இறங்குற மாதிரி ஃபீல் இருக்காது. வாரத்தில் 2-3 நாட்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை டெய்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பேச்லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து லெமன் வந்து ஒத்துக்காது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து லெமன் ஒத்துக்காது அப்படின்னா அதுக்கு வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த ரெமெடிக்கு வந்து லெமன் மட்டும்தாங்க யூஸ் பண்ணும். இதுக்கு வந்து பதிலாக வேறு யூஸ் பண்ணுறதுக்கு ரெமெடி எதுவும் இல்லை. இன்ஸ்டா ஆஃப் யூஸிங் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு லெமன் ஒத்து போச்சு அப்படின்னா இந்த ரெமெடியை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். லெமன் ஒத்து போகல அப்படின்னா இந்த ரெமெடியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்பெல்லாம் வீடியோ சப்ளை பண்ணுறோம் அப்பெல்லாம் வீடியோ நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாங்களும் சந்திக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஹியர் ஆஃப்டர் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் டாடா, டேக் கேர், பை பை.